வெல்கம் டு அம்சன் கிச்சனுக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு காளான் பந்தி பிரியாணி பார்க்க போறோம்ங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். வீட்ல ஃப்ரீயா இருந்தா செஞ்சு பாருங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாஸ்மதி அரிசி ஊற வச்சு வச்சிருக்கேன். சூடாயிடுச்சு. இப்போ மூணு கந்தி நெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா கரண்டி எடுத்து நல்லா வதக்கி விடுவோம். நல்லா பொன்னிறமா செவந்து வரட்டும். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், ஒரு ரெண்டு ஸ்பூனு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கம கமன்னு வாசம் வரட்டும். நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதக்க வதக்க நல்லா கம கம கமன்னு வாசம் வருங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருந்த காளானை போட்டுக்கலாம். நல்லா புன்னரமா செவந்து வந்துருச்சு. இப்போ தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். நாலு டம்ளர் டம்ளர் அல்ல, ரெண்டு டம்ளர் அரிசி, நாலு டம்ளர் தேங்காய் பால். நம்ம பசும்பாலும் ஊற்றிக்கலாம், பாக்கெட் பாலும் ஊற்றிக்கலாம். என்கிட்ட தேங்காய் இருந்துச்சு, தேங்காய் பால் எடுத்து நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ பாஸ்மதி அரிசி ஊற வச்சு வச்சுருந்தேன் ரெண்டு டம்ளரு, அது தேங்காய் பாலில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுடணும். நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுடணும் ஃபஸ்ட்டு. இப்போ மூடியை போட்டு மூடிடலாம். மூடியை போட்டு மூடியாச்சு. இப்போ விசில குண்டை போட்டுடலாம். அதுக்குள்ளே வெங்காயத்தை ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் வரசாச்சு. இப்போ வந்து முந்திரியும் திராட்சை பாதாம் போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா புன்னிறமாக வறுத்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சாச்சு. இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நல்லா நீட் நீட்டாக நல்லா கிண்டி விட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா கலராக வந்துச்சு பாருங்க. அரிசி உடையாம இருக்கு பாருங்க. அது மேலே வறுத்து வச்சிருந்த இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த வெங்காயம் வாசத்துக்கும் தேங்காய் பால் நெய் எல்லாமே கலந்து சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் காரம்லாம் இல்லை, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து இதில் பாதாம், முந்திரி, திராட்சை போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக கூட இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு காளான் மந்தி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.